ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எம்டிஎஸ்சி எக்ஸாமில் ஜாமெண்ட்ரி பார்ட்டில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அட்ஜாயினிங் ஃபிகர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள்டு அட் பி அண்ட் சிடி ஈக்குவல் டு சிஎல் அண்ட் ஏஎம் ஈக்குவல் டு ஏடி தென் ஆங்கிள் எம்டிஎல் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ நமக்கு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் அட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் பி நமக்கு 90 டிகிரியாக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிடி அண்ட் சிஎல் ஈக்குவல். ஸோ சிடியும் சிஎல்லும் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, ஐ மீன் ட்ரையாங்கிள் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தென் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அதே மாதிரி தான் நமக்கு ஏஎம்மும் ஏடியும் கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ன்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏஎம்டியில். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நேம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் எல் ஒய்னாக்கா இங்கேயும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒய்யாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எம்டிஎல், இந்த ஆங்கிள் தாங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம இசட்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு கான்செப்ட் வச்சு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் கான்செப்ட். இங்கே ஏடிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள்ங்க. ஸோ ஆங்கிள் ஏடிசி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள், தட் இஸ் 180 டிகிரி. இப்போ எதை எதை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும்னு பாருங்க. ஸோ எக்ஸையும் இசட் அண்ட் வை. ஸோ இந்த த்ரீ ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரிக்கு ஈக்குவல். ஸோ இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி எழுதலாங்க. ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பிஎம்டிஎல், அதாவது இது ஒரு குவாடிலேட்டருங்க. ஸோ இப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ண போகிறோம், பிஎம்டிஎல் குவாடிலேட்டரை கன்சிடர் பண்ணுங்க. நமக்கு குவாடிலேட்டரில் ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணும்போது நமக்கு 360 டிகிரிக்கு ஈக்குவல். ஸோ இப்போ எல்லா இன்டீரியர் ஆங்கிள்ஸும் ஆட் பண்ண போகிறேன். நமக்கு ஆங்கிள் பி இங்கே 90 டிகிரி இருக்குது. இப்போ ஆங்கிள் எல் நமக்கு என்னவாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ நம்ம ஆங்கிள் இந்த சைடில் இருக்கிற ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுனாக்கா பிஎல்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணுனாக்கா, ஸோ 180 டிகிரிலேருந்து நம்ம இந்த ஆங்கிள் ஒய்யை சப்ராட் பண்ணோங்க. ஆங்கிள் இசட் நமக்கு ஆல்ரெடி தெரியாத ஆங்கிள், ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிஎம்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஏஎம்பி ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளையும் இங்கேயும் இருக்கிற ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ தேவையான ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா பிஎம்டி. அப்போ 180 டிகிரிலேருந்து நம்ம எக்ஸஸ் சப்ராக்ட் பண்ணால் கிடைக்குங்க. ஸோ இப்போ நமக்கு ஆல் 4 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணி 360 டிகிரிக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ 90 டிகிரி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிஎல்டி பார்த்தீங்கன்னாக்கா 180 டிகிரி மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆங்கிள் எம்டிஎல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம இசட்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிஎம்டி பார்த்தீங்கன்னாக்கா 180 டிகிரி மைனஸ் எக்ஸுங்க இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ பாருங்கள், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 360 டிகிரி இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 180 அண்ட் 180, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 360. ஸோ நமக்கு சப்ராக்ட் பண்ணும்போது அந்த 360 டிகிரி வேல்யூ கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, 90 டிகிரி மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னாக்கா மைனஸ் ஒய் அண்ட் மைனஸ் எக்ஸ் ரெண்டையும் நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ 90 டிகிரி ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு நமக்கு ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும்ங்க. ஸோ ப்ளஸ் எக்ஸ் அண்ட் ப்ளஸ் ஒய்ன்னு நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வைங்க. இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவல், 90 டிகிரி ப்ளஸ் இசடுக்கு ஈக்குவல். ஸோ ஈக்குவேஷன் டூவை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஈக்குவேஷன் ஒன்ல நாம் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்க. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு இசட், அதாவது ஆங்கிள் எம்டிஎல் நமக்கு என்னன்னு கிடச்சிருங்க. ஸோ ஏன்னா நம்ம ஆங்கிள் எம்டிஎல் நம்ம இசட்னு வச்சுருக்கோம். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ நமக்கு 90 டிகிரி ப்ளஸ் இசட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 90 டிகிரி ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு ஒன் மோர் இசட் இருக்கு. ஸோ இசட் ப்ளஸ் இசட் நமக்கு 2 இசட்டுங்க. நைன்டி டிகிரியை நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது மைனஸ் 90 டிகிரி ஆயிரும். ஸோ 2 இசட் பார்த்தீங்கன்னாக்கா
நமக்கு 90 டிகிரி இருக்கு அப்ப z ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 90 டிகிரி டிவைடட் பை 2 தட் இஸ் 45 டிகிரிங்க சோ z நம்ம ஆல்ரெடி ஆங்கிள் mdl னு வெச்சிருக்கோம் சோ நமக்கு தேவையான ஆங்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு 45 டிகிரி கிடைச்சிருங்க சோ இங்க நமக்கு ஆன்சர் பாத்தீங்கனாக்கா 45 டிகிரி தாங்க இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ